ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. வீட்டுக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு 3 டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2 ஆரஞ்சு பழத்தூளை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கிறேங்க. இந்த மாதிரி வெட்டிக்கணும். இப்போ நாம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போது பல்ஸ் மோடில் ஒரு 2-3 வாட்டி அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொரை கொரன்னு பவுடர் மாதிரி வந்துடும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதிலேருந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் இந்த பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இதில் பிளெயின் வினிகர் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, வினிகர் இது மூழ்கிற அளவுக்கு இருக்கணுங்க, இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற விட்டு எடுத்துக்கலாம். இது ஊறிட்டுருக்க இந்த சமயத்தில் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைனா கோக்கனட் ஆயில், அப்படி இல்லைனா ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். மிதமான தீலியை வச்சு நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு பீல் தூளை இதில் சேர்த்து இந்த மாதிரி 1-2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டு மிதமான தீலியை கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதோட நிறம் மாறி நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாம் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஆரஞ்சு இன்ஃப்யூஸ்ட் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்படி இந்த ஆயிலை கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம முகத்துக்கு பின் கழுத்து, முன்கழுத்து, கை, கால் அந்த மாதிரி இடங்களில் ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் இந்த எண்ணெயை ஊற விட்டுட்டே வந்து அதுக்கப்புறம் நம்ம முகத்தை கழுவுறதோ இல்லை குளிக்கிறதோ பண்ணோம்னா நமக்கு இருக்கிற சுருக்கங்கள், டார்க் ஸ்பாட்ஸ், ஆன்டி பிக்மெண்டேஷன்ஸாகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஸ்கின்னை லைட்டராகவும் பிரைட்டராகவும் ஆகும். நல்லா உங்கள் ஸ்கின்னுக்கு க்ளோயிங்காகவும் இருக்குங்க. இப்போ நாம் அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நாம் ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு பீலை இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் இதை வடிகட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கம்ப்ளீட்டாக வடிகட்டிடுங்க. இப்போ பாருங்கள், ஆரஞ்சு நல்லா இறங்கி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதிலேருந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த ஜூஸ் எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவு சேர்த்தது. இதோட நான் 5 மடங்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பில். இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி இதை நாம் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்திக்கலாங்க. இது பயன்படுத்தும் போது நம்ம செடியில் இருக்கிற பூச்சி இல்லை காஞ்சி போகிறது இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும். இது வாரத்தில் 1 நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தரமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நீங்கள் கலந்து வச்சு இதை வந்து செடிகளுக்கு மேலே இப்படி தெளித்து கூட விட்டுடலாங்க. இப்போ நம்ம 3வது டிப்ஸ் பார்க்கலாம். மீதி இருக்கிற இந்த ஆரஞ்சு ஜூஸில் நம்ம டிஷ் வாஷர் சோப்பை கலந்துக்கிறேன். எந்த டிஷ் வாஷர் சோப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. பொங்கி வரும். ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் அடங்கிடும். இப்போ பாருங்கள், அடங்கிடுச்சு. இதோட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட மல்டி பர்பஸ் கிளீனர் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் 10-15 நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நார்மலான பாட்டிலில் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கவுண்டர் டாப்பில் இல்லைன்னா டைனிங் டேபிள் இல்லை நம்ம பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் பூச்சிகள், ஈ, எறும்பெல்லாம் மேயும் அந்த இடத்துல இந்த மாதிரி தெளித்து விட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோன்னா அந்த இடம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம நான்வெஜ் க்ளீன் பண்ணும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த இடங்களையும் இந்த மாதிரி நம்ம தெளித்து விட்டு க்ளீன் பண்ணோன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இது கிச்சன் கவுண்டர் டாப், டைனிங் டேபிள் மட்டும் இல்லை, இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மல்டிபர்பஸ் கிளீனர். இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணலாங்க. நல்லா பிரைட்டாக இருக்கும். அதில் இருக்கிற பிசுப்புத்தன்மைலாம் போயிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.